ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து 3 இயர் எல்எல்பிக்கான ஃபோர்ஸ்ட் ரூம் கவுன்சிலிங் அப்படிங்கிறத வந்து நடத்துனாங்க. ஃபோர்ஸ்ட் ரூம் கவுன்சிலிங் செலக்ட் ஆனவங்க எல்லாருமே வந்து டாக்குமெண்ட் வந்து வெரிஃபிகேஷன் பண்ணியிருந்தீங்க. டாக்குமெண்ட்லாம் வெரிஃபிகேஷன் பண்ணதுக்கப்புறம் சீட் அலாட்மெண்ட்டுக்காக வந்து பார்த்தீங்கன்னா ஸ்டூடெண்ட்ஸ் வந்து வெயிட் பண்ணிட்டு இருக்கக்கூடிய தருணத்தில் மாணவர்கள் வந்து செய்யக்கூடிய முக்கியமான அப்டேட்ஸ் வந்து என்ன அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து பார்க்க போகிறோம். வெரி வெரி இம்பார்ட்டண்டான ஒரு அப்டேட்டு. முடிஞ்ச வரைக்கும் இந்த வீடியோ வந்து 3 இயர் எல்எல்பிக்கு அப்ளை பண்ணிட்டு ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் செலக்ட் ஆனவங்களுக்கு இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா முக்கியமான லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களுக்கு இதில் வந்து ஷேர் பண்ணியிருக்கேன். நீங்கள் அடுத்து என்ன பண்ணணும் அப்படிங்கிற பற்றி இந்த வீடியோவில் வந்து இருக்க போகுது. வீடியோ வந்து ஃபுல்லாக பாருங்க. வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி, இப்போ தான் நம்ம சேனலில் நீங்கள் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா, இந்த வீடியோக்கு கீழே இருக்கக்கூடிய ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பண்ணையும் பக்கத்தில் இருக்கக்கூடிய இந்த பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல்வேஸ் அதை எனேபிள் பண்ணி வச்சுக்கோங்க. நம்ம சேனல் வந்து போஸ்ட் பண்ணக்கூடிய ஒவ்வொரு லேட்டஸ்ட் இன்ஃபர்மேஷன் எல்லாமே உங்களோட மொபைல் நோட்டிஃபிகேஷன் வரும், ஈஸியாக நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்த்து தெரிஞ்சுக்க முடியும். சரி வாங்க, இப்போ நம்ம டேரெக்டாக வீடியோக்குள்ளே போகலாம். ஓகே, ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டியிலேருந்து ஃபர்ஸ்ட் ரவுண்ட் கவுன்சிலிங்கில் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆனவங்களுக்கு சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது என்றைக்கு ரிலீஸ் பண்ணுறாங்க அப்படிங்கிறத பார்க்கும்போது, நாளைக்கு, அதாவது வந்து பார்த்தீங்கன்னா ஆகஸ்ட் 27 காலையில் வந்து 10 o'clock என்ன ஆகுது அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் வந்து எல்லாருக்குமே வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. மேபி வந்து பார்த்தீங்கன்னா 10 o'clock மேலே வந்து உங்களுக்கு கொஞ்சம் டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது. யாருக்கெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா இமெயில் வருதோ அவங்க எல்லாருக்குமே சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்து ஜென்ரேட் ஆயிரும். சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது ஆன்லைனில் தான் நீங்கள் டவுன்லோட் பண்ணுவீங்க. உங்களுக்கு இமெயில் மூலியமாகவோ இல்லை ஃபோன் கால் மூலியமாக உங்களுக்கு சீட் அலாட்மெண்ட்டுக்கு வந்து நாங்கள் தரோம் அப்படிங்கிறத யாருமே வந்து உங்களுக்கு சொல்ல மாட்டாங்க. ஆன்லைன் மூலியமாக நீங்கள் தான் என்ன பண்ணணுன்னா, உங்களுடைய அப்ளிகேஷன் நம்பரையும் டேட்டா பற்றியும் போட்டு லாகின் பண்ணி 1520 ரூபாய் ஃபீஸ் பேமெண்ட் பண்ணி நீங்கள் என்ன பண்ணணுன்னா டவுன்லோட் பண்ணி நீங்கள் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணுற மாதிரி இருக்கும் அப்படிங்கிற நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கோங்க. இதில் நான் இந்த வீடியோ உங்களுக்கு ரீசெண்டாக வந்து பார்த்தீங்கன்னா அப்லோட் பண்ணுறேன். ரீசன் வந்து எதுக்காக அப்படின்னா, யாரெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா 3 இயர் எல்எல்பிக்கு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற டயத்தில் ஓவரால் மார்க் ஷீட்டுக்கு பதிலாக நீங்கள் இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டையோ அப்படி இல்லைனா நீங்கள் யூஜி ஆன்லைன் ரிசல்ட் பார்த்த காப்பியை நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்களோ, உங்களுக்கு கொஞ்சம் சீட் அலாட்மெண்ட்டில் வந்து டிலே ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து அதிகமாக இருக்குது. ஏன்னா சோ இல்லை, 3 இயர் எல்எல்பி ஹானர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னா நிறைய ஸ்டூடெண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா செலக்ட் ஆயிருந்தாங்க. செலக்ட் ஆனவங்களில் முக்கால்வாசி பேருக்கு வந்து இன்னும் வந்து சீட் வந்து அலாட் ஆகலை. என்ன ரீசன்ங்கிறதுனால நம்ம வந்து யூனிவர்சிட்டியை கான்டெக்ட் பண்ணி கேட்டதுக்கு, அவங்க மெரிட் பேஸ் பண்ணி தான் இருக்காங்க, அவங்க செலக்ட் ஆயிருக்காங்க. அவங்க சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஹோல்ட் பண்ணி தான் வச்சிருக்கோம். அவங்க சீட்டை யாருக்கும் கொடுக்க மாட்டோம். அவங்க என்ன பண்ணலை அப்படின்னா ஓவரால் மார்க் ஷீட்டையும் எங்ககிட்ட வந்து கொடுக்கல. அது மட்டும் இல்லாமல் அவங்களுடைய பார்ட் 3 சப்ஜெக்ட் வந்து எவ்வளோ மார்க் எடுத்திருக்காங்க, எவ்வளோ பர்சன்டேஜ் வந்து அவங்க வந்து எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து எங்களுக்கு வெரிஃபை பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக தான் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். நீங்கள் பண்ண வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா, நீங்கள் படித்த யூஜி காலேஜில் போனோஃபைட் சர்டிஃபிகேட் ஒன்று வாங்கி பிரின்ஸிபலுடைய சிக்னேச்சர் போட்டு அவங்களுடைய பார்ட் 3 சப்ஜெக்ட்ல வந்து பார்த்தீங்கன்னா எவ்வளோ, அதாவது மார்க் வந்து அவங்க எடுத்து எவ்வளோ எடுத்திருக்காங்க அப்படிங்கிறத வந்து பார்த்தீங்கன்னா வித் ப்ரூஃபோட எங்களுக்கு நீங்கள் என்ன பண்ணணும்னா போனோஃபிட் சர்டிஃபிகேட் ரெடி பண்ணி எங்களுக்கு மெயில் அனுப்பணும். அப்படி அந்த மெயில் எங்களுக்கு வந்ததுக்கப்புறம் நாங்கள் வியூ பண்ணி பார்த்து கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா ப்ரூஃப் இருக்குது அப்படின்னா உங்களுக்கு என்ன பண்ணுவோம்னா சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்போம் அப்படிங்கிற மாதிரி வந்து ஹானஸ்க்கு வந்து சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி மேபி வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலேட்டட் லா காலேஜுக்கும் இந்த ப்ராசஸ் வந்து நடக்கிறதுக்கான வாய்ப்பு அப்படிங்கிறது வந்து 99% இருக்குது. ஸோ யாரெல்லாம் 3 இயர் எல்எல்பிக்கு செலக்ட் ஆகிட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற டயத்தில் ஓவரால் மார்க் ஷீட் இல்லாமல் நீங்கள் அந்த ரிசல்ட் பார்த்த காப்பி அப்லோட் பண்ணிக்கீங்களோ, உங்களுக்கு நீங்கள் மெரிட் பேஸ் பண்ணி மெரிட்ல செலக்ட் ஆயிருந்தாலும் உங்களுக்கு சீட்டு கொஞ்சம் அலாட் ஆகிறதுக்கு டிலே ஆகும். அதை பற்றி நீங்கள் ஒன்றும் ஒரி பண்ணிக்கிற வேண்டாம். நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா, நீங்கள் எந்த காலேஜில் யூஜி படிச்சிங்களோ அந்த காலேஜில் போயிட்டு போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட்லாம் மார்க் வந்து போட மாட்டாங்க. போனோஃபைட் சர்டிஃபிகேட்னா வேறு ஒன்றும் கிடையாது, இந்த காலேஜில் தான் இந்த ஸ்கூலில் தான் படித்தேன் அப்படிங்கிற ப்ரூஃப் பண்ணுறதுக்காக நம்ம போனோஃபைட் சர்டிஃபிகேட் வாங்கி நம்ம வந்து அட்மிஷன் வந்து போடுவோம். பட் யூனிவர்சிட்டி, நம்ம தமிழ்நாடு டாக்டர் அம்பேத்கர் லா யூனிவர்சிட்டி என்ன சொன்னாங்க அப்படின்னா, போனோஃபைட் சர்டிஃபிகேட்டில் நீங்கள் எவ்வளோ மார்க் வந்து யூஜியில் வந்து எடுத்திருக்கீங்க அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா வெரிஃபை பண்ணுறதுக்காக தான் நாங்கள் போனோஃபைட் சர்டிஃபிகேட் கேட்குறோம். முடிஞ்ச வரைக்கும் அதை வந்து யாரெல்லாம் ஓவரால் மார்க் ஷீட்டை ஒரிஜினல் வைக்காமல் ஆன்லைன் காப்பி வந்து அட்டாச் பண்ணியிருக்கீங்களோ அவங்க மட்டும் நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா போனோஃபைட் சர்டிஃபிகேட்டை ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இண்டிவிஜுவல் மார்க் ஷீட்டு ஃபர்ஸ்ட் செம்லேருந்து 6th செம் வரைக்கும் இருக்கக்கூடிய இண்டிவிஜுவல் ஒரிஜினல் மார்க் ஷீட்டை நீங்கள் அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா நீங்கள் போனோஃபைட் சர்டிஃபிகேட் வந்து வாங்க வந்து தேவையில்லை. உங்களுக்கு மோஸ்ட்லி வந்து சீட்டை வந்து அலாட்மெண்ட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன் பண்ணுற டயத்திலே வந்து தெளிவாக சொல்லியிருந்தாங்க, அந்த ஓவரால் மார்க் ஷீட்டோடைய பேக் சைடும் எங்களுக்கு வந்து எடுத்து அனுப்புங்க. ஏன்னா ஒரு சில யூனிவர்சிட்டிஸ்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அந்த சிஜிபிஏ மெத்தடில் வந்து இவ்வளோ பாயிண்ட்டுக்கு வந்து பார்த்தீங்கன்னா இருக்குது அப்படிங்கிறத வந்து என்ன பண்ணியிருப்பாங்கன்னா பேக் சைடில் தான் நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா ஆட் பண்ணியிருப்பாங்க. அந்த பேக் சைடு இருக்கக்கூடியதும் நீங்கள் வந்து கண்டிப்பாக அந்த ஒரே பிடிஎஃப்ல வந்து அப்லோட் பண்ணியிருந்தீங்கன்னா அவங்க யூனிவர்சிட்டி சைட்லேருந்து குயிக்காக அவங்களால வந்து வெரிஃபிகேஷன் பண்ணிட்டாங்க, உங்களுடைய அப்ளிகேஷனை வியூ பண்ணி பார்த்துட்டு டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷன்லாம் வந்து சீக்கிரம் உங்களுக்கு வந்து அவங்களால வந்து புரிஞ்சுக்கிட்டாங்கன்னா உங்களுக்கு குயிக்காக வந்து என்ன ஆகும்னா சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது வந்துடும். நாளைக்கே மோஸ்ட்லி வந்து எல்லாருக்கும் வந்துடும். சப்போஸ் உங்களுக்கு வரல அப்படின்னா உங்களுக்கு ஏதோ வந்து ப்ராப்ளம் இருக்குது, உங்கள் டாக்குமெண்ட் வெரிஃபிகேஷனில் ஏதோ சிக்கல் இருக்குது அப்படிங்கிற நீங்கள் வந்து நினச்சிக்கோங்க. இதுதான் வந்து உங்களுக்கு லேட்டஸ்ட் அப்டேட்ல வந்து யூனிவர்சிட்டி சைட்லேருந்து உங்களுக்கு நான் வந்து சொல்லணும்னு நினைக்கக்கூடிய ஒரு இன்டிமேஷன் இதுதான். திரும்பவும் சொல்கிறேன்,
ஒரிஜினல் ஓவரால் மார்க் ஷீட் வைக்காதவங்க மட்டும் போனஃபைட் சர்டிஃபிகேட் நீங்க வந்து ரெடி பண்ண சொல்லி சொல்லுவாங்க. ஒரு சில பேருக்குலாம் வந்து யூனிவர்சிட்டி சைட்ல இருந்து கால் பண்ணி வந்து கூப்பிட்டு சொல்லியிருக்காங்க. ஒரு சில பேருக்கு வந்து கால் பண்ணியும் சொல்லல, எஸ்எம்எஸ் மூலியமாவும் அவங்களுக்கு எதுவுமே வந்து மெயில் மூலியமாவும் அனுப்பல. நம்மளாம் வாலண்டியரா கால் பண்ணி கேட்டதுனால அவங்க என்ன பண்றாங்கன்னா, உங்க சீட் வந்து ஹோல்ட் பண்ணி வச்சிருக்கோம். இப்போ ஒன்ஸ் நம்ம வந்து செலக்ட் ஆயிட்டோம் அப்படின்னா நம்ம சீட்டை வந்து யாருக்கும் கொடுக்க மாட்டாங்க. ஒரு குறிப்பிட்ட டேட் கொடுப்பாங்க, அந்த டேட்டுக்குள்ள நீங்க என்ன பண்ணணும்னா அவங்களுக்கு வந்து ப்ரூஃப் பண்ணி நீங்க வந்து காட்டிட்டீங்கன்னா உங்க சீட் வந்து அலாட் பண்ணி கொடுத்துருவாங்க. அவங்க டேட்டுக்கு மேல போச்சுன்னா உங்க சீட் வந்து வேற யாராவது உங்களுக்கு அடுத்து இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்கு. முடிஞ்ச வரைக்கும் இந்த ப்ரொசீஜரை நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. அஃபிலேட்டட் லா காலேஜை பொறுத்த வரைக்கும் சீட் அலாட்மெண்ட் அப்படிங்கிறது நாளைக்கு உங்களுக்கு வந்து மோஸ்ட்லி வந்து பார்த்தீங்கன்னா நாளை காலையில இருந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க. வெயிட்டிங் லிஸ்ட் இருக்கக்கூடியவங்களுக்கும் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா சீட் அலாட்மெண்ட் வந்து பண்ணி கொடுப்பாங்க. நீங்களும் என்ன பண்ணுங்க அப்படின்னா டவுன்லோட் பண்ணிட்டு அன்னைக்கே நாளைக்கே டவுன்லோட் பண்ணிட்டு நாளைக்கே போயிட்டு காலேஜ்ல வந்து ஜாயின் பண்றா இருந்தாலும் ஜாயின் பண்ணிக்கோங்க. இல்ல நாளைக்கு என்னால இருந்தால் ஜாயின் பண்ண முடியல அப்படின்னா நீங்க நாலா அன்னைக்கு ஆகஸ்ட் 28 29 நம்மளுக்கு வந்து 3 நாள் நம்மளுக்கு வந்து டைம் கொடுத்துருக்காங்க. 27 28 29 இந்த 3 நாள்களுக்குள்ள நம்ம என்ன பண்ணணும்னா காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணணும். இதுக்கு மேல போயிட்டீங்க அப்படின்னா உங்களுடைய சீட் வந்து பாத்தீங்கன்னா வேற யாருக்காவது கொடுத்துருவாங்க. ஏன்னா யூனிவர்சிட்டி ஒவ்வொரு காலேஜுடைய அஃபிலேட்டட் பிரின்சிபல் என்ன பண்ணுவாங்கன்னா ரிப்போர்ட் வந்து யூனிவர்சிட்டி வந்து சப்மிட் பண்ணணும். அஃபிலே இந்த ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல செலக்ட் ஆனவங்க எல்லாருமே சி காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா ஒரு கொஸ்டின் மார்க் தான். ஏன்னா வந்து பாத்தீங்கன்னா இப்ப நம்ம நீங்களே வந்து எல்எல்பிக்கு மட்டும் அப்ளை பண்ணிருக்க மாட்டீங்க, நீங்க பிஜிக்கு அப்ளை பண்ணிருப்பீங்க இல்ல வேற ஏதாவது வந்து ப்ரோக்ராமிங்க்கு வந்து நீங்க வந்து அப்ளை பண்ணிருப்பீங்க. அங்க உங்களுக்கு ஃபர்ஸ்ட் வந்து கவுன்சிலிங் அட்டன் பண்ணி நீங்க உங்களுக்கு சீட் கிடைச்சுன்னா நீங்க அங்க போயிட்டு ஜாயின் பண்ணிருவீங்க. எல்எல்பியில வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கவுன்சிலிங் அப்படிங்கிறது கொஞ்சம் டிலே ஆகி தான் உங்களுக்கு வந்து வந்திருக்கு. அப்படிங்கிற பட்சத்துல சீட் அலாட்மெண்ட் ஆனவங்க எல்லாருமே போயிட்டு காலேஜ்ல வந்து ஜாயின் பண்ணுவாங்களான்னு கேட்டீங்கன்னா அது வந்து ஒரு கொஸ்டின் மார்க் தான். கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட் கவுன்சிலிங் வந்து நடக்க தான் செய்யும், நீங்க வெயிட் பண்ணிக்கோங்க. செகண்ட் ரவுண்ட்ல எவ்வளவு மார்க் வந்து கம்மியாகும், அதுல எவ்வளவு சீட் வேகன்சிஸ் நம்மளுக்கு வந்து மீதி பேலன்ஸ் இருக்கும், அந்த சீட் வந்து ஃபில் பண்ணி கொடுப்பாங்க. சோ ஃபர்ஸ்ட் ரவுண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா சீட் வந்து எனக்கு வந்து கிடைக்கலையே அப்படின்னு சொல்லிட்டு ஃபீல் பண்ணிட்டு இருக்கக்கூடியவங்க தயவு செய்து நீங்க ஃபீல் பண்ண வேண்டாம். கண்டிப்பா நீங்க பாசிட்டிவா திங்க் பண்ணுங்க. செகண்ட் ரவுண்ட்ல உங்களுக்கு சீட் அலாட் ஆகுறது வந்து பாத்தீங்கன்னா வேற மாற்றுக்கிறதே கிடையாது, கண்டிப்பா செகண்ட் ரவுண்ட்ல நீங்க செலக்ட் ஆயிடுவீங்க. இப்போ இதெல்லாமே நம்ம வந்து எல்லாமே வந்து நம்ம அப்டேட் பண்ணிட்டோம். நம்ம நெக்ஸ்ட் என்ன பண்ணணும்னு கேட்டீங்கன்னா சீட் அலாட்மெண்ட் வந்து டவுன்லோட் பண்ணதுக்கு அப்புறம் நீங்க பண்ண வேண்டிய ப்ரொசீஜர் வந்து பாத்தீங்கன்னா லா காலேஜ்ல போயிட்டு ஜாயின் பண்றதுதான். சீட் அலாட்மெண்ட் டவுன்லோட் பண்ண அடுத்த கையோட அஃபிடவிட் அப்படிங்கறது ஆன்லைன்ல ஆன்டி ராக்கிங்கோடைய அண்டர்டேக்கிங் ஃபார்ம் நீங்க வந்து ஸ்டூடெண்ட் ஃபார்ம் வந்து டவுன்லோட் பண்ணி பிரிண்ட் அவுட் எடுத்து வச்சுக்கோங்க, கண்டிப்பா அது கேட்பாங்க. அலாட்மெண்ட் ஆர்டர் காப்பி வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 காப்பி எடுத்துக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் பண்ணீங்க இல்லையா 1520 ரூபாய், அந்த ஃபீஸ் பேமெண்ட் ரெசிப்ட் வந்து பாத்தீங்கன்னா ஒரு 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. 10th 12th யூஜியோடைய ஒரிஜினல் மார்க் ஷீட்டு பிளஸ் வந்து 3 காப்பி ஜெராக்ஸ் செட்டு போட்டு வச்சுக்கோங்க. உங்களுடைய டிரான்ஸ்ஃபர் சர்டிபிகேட் வந்து பாத்தீங்கன்னா ஒரிஜினல் பிளஸ் ஒரு 3 செட்டு ஜெராக்ஸ் போட்டுக்கோங்க. ப்ரொஃபஷனல் சர்டிபிகேட் அந்த கார்டு டைப்ல கொடுத்துருப்பாங்க இல்லையா அதையுமே வந்து ஒரிஜினல் பிளஸ் 3 செட்டு ஜெராக்ஸ். கம்யூனிட்டி சர்டிபிகேட்டுங்கிறது ஈஸி வேல நீங்க அப்ளை பண்ணிருப்பீங்க, அதையுமே வந்து ஒரிஜினல் பிளஸ் 3 செட்டு ஜெராக்ஸ். அஃபிடவிட் ஆன்டி ராகிங் ஆன்லைன் அஃபிடவிட் வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் நீங்க வந்து பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம், அதுவுமே அந்த ஒரு 3 காப்பி எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா செல்ஃப் ஸ்டாம்ப்டு என்விரால்ப் கவர் வந்து பாத்தீங்கன்னா நீங்க ஸ்டேஷனரி ஸ்டோர்ல கேட்டீங்கனாலே போதும், அவங்களே உங்களுக்கு வந்து ஒரு காப்பி ஒரு பேப்பர் வந்து பாத்தீங்கன்னா 2 ரூபாய் 3 ரூபாய் சம்திங் தான் இருக்கும், அதை வந்து ஒரு 5 நம்பர்ஸ் வந்து வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் பாஸ்போர்ட் சைஸ் போட்டோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு 5 காப்பி வந்து கேட்பாங்க, அதையும் வாங்கி வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆதார் கார்டோட ஜெராக்ஸ் வந்து நீங்க எடுத்து வச்சுக்கோங்க. பேங்க் பாஸ்புக் அப்படிங்கறதும் ஒரு 2 காப்பி போட்டு வச்சுக்கோங்க. ஃபீஸ் பேமெண்ட் ஃபீஸ் ஸ்ட்ரக்சர் பொறுத்த வரைக்கும் நார்மலா வந்து பாத்தீங்கன்னா ஜெனரல் கேட்டகரி எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா 1300 ரூபாயும் எஸ்சி எஸ்டியில் இருக்கக்கூடியவங்களுக்கு மட்டும் வந்து 800 ரூபாய் நீங்க வந்து கேஷா வந்து பாத்தீங்கன்னா கவுண்டர்ல வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். அதாவது அஃபிலேட்டட் கவர்மெண்ட் லா காலேஜுக்கு நீங்க வந்து ஃபீஸ் வந்து பேமெண்ட் வந்து பண்ற மாதிரி இருக்கும். இதுதான் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து எல்லாம் அட்மிஷன் நடக்கிறதுக்கு உண்டான ப்ரொசீஜர். இந்த வீடியோல உங்களுக்கு இப்போதைக்குன்னு நீங்க நெக்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படிங்கிற ஒரு வாட் நெக்ஸ்ட் ப்ரொசீஜர் உங்களுக்கு ஷேர் பண்ணிட்டேன். இந்த வீடியோல உங்களுக்கு ஏதாச்சும் வந்து டவுட்ஸ் இருக்கு அப்படின்னா கண்டிப்பா என்ன வந்து காண்டக்ட் பண்ணுங்க. நம்ம சவுத் சைட்ல ராமநாதபுரம் மதுரை திருச்சி இந்த சரௌண்டிங்ல உங்களுக்கு சீட் வந்து அலாட் ஆயிருக்கு அப்படின்னா எப்படி காலேஜுக்கு போகணும், என்ன ப்ரொசீஜரை ஃபாலோ பண்ணணும், எந்த பஸ் ரூட்டுக்கு போகணுங்கிறத உங்களுக்கு தெரியலன்னா என்ன காண்டக்ட் பண்ணுங்க. என் சைட்ல இருந்து உங்களுக்கு நான் சப்போர்ட் பண்றேன். இன்ஸ்டால வந்து டிஎம் பண்ணுங்க. மற்றபடி அதர் டிஸ்ட்ரிக்ட்ல உங்களுக்கு காலேஜ் வந்து அலாட் ஆயிருக்குன்னா இருந்தாலும் நம்ம ஸ்டூடெண்ட்ஸ் எல்லாருமே 15 கவர்மெண்ட் லா காலேஜ்லுமே நம்ம சப்ஸ்கிரைபர் வந்து பாத்தீங்கன்னா காலேஜ்ல படிச்சுட்டு தான் இருக்காங்க. அதில் நம்ம வந்து கேட்டு என்ன பண்ணிக்கலாம், அப்டேட் பண்ணிக்கலாம், ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது. உங்களுக்கு சீட் வந்து மாறி வந்திருக்கு அப்படின்னா நீங்கள் வந்து தயவு செய்து வந்து பார்த்தீங்கன்னா சீட்டு போயிட்டு நீங்கள் வந்து அலாட் ஆகாமல் அதாவது காலேஜில் போயிட்டு அட்மிஷன் போடாமல் இருந்துடாதீங்க. நம்ம என்ன பண்ணிக்கலாம் அப்படின்னா வந்து ரீ அலாட்மெண்ட் அப்படிங்கிற ப்ராசஸ் மூலயமா நம்ம என்ன பண்ணிக்கலாம், ரீ அலாட்மெண்ட் பண்ணிக்கலாம். அந்த சொந்த மாவட்டத்திலே நீங்கள் போயிட்டு காலேஜில் படிக்கிறதுனால உங்களுக்கு நிறைய நாலேஜ் அப்படிங்கிறது உங்களால் வந்து தெரிஞ்சுக்கிற முடியாது. அதர் டிஸ்ட்ரிக்ட்ல போயிட்டு நீங்கள் காலேஜில் போயிட்டு ஜாயின் பண்ணி படிக்கிறது மூலயமா உங்களுக்கு என்ன அட்வான்டேஜஸ் அப்படிங்கிற பார்க்கும்போது உங்களுக்கு நிறைய ஃப்ரெண்ட்ஷிப் உங்களுக்கு வந்து கிடைக்கும். அது மட்டும் இல்லாமல் நீங்கள் வந்து இந்த வெளி உலகத்தை நீங்கள் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா போயிட்டு நீங்கள் வந்து பார்க்க முடியும். ஸோ இது வந்து என்னுடைய ஒரு பாயிண்ட் ஆஃப் வியூவில் உங்களுக்கு நான் ஷேர் பண்ணுறது.
நம்ம சொந்த மாவட்டத்தை போயிட்டு சொந்த மாவட்டத்தில் போயிட்டு காலேஜில் நம்ம ஜாயின் பண்ணுறதுனால காலேஜுக்கும் வீட்டுக்கும் தான் நம்ம வந்து போயிட்டு வருமே தவிர மற்ற எந்த ஒரு இன்ஃபர்மேஷனும் நம்மளால் வந்து கேதர் பண்ணிக்க முடியாது. ஸோ உங்களுக்கு வேறு டிஸ்ட்ரிக்ட்டில் சீட் அலாட் ஆயிருக்கு அப்படின்னா நீங்கள் பயப்பட வேண்டாம், கண்டிப்பாக வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சப்போர்ட் பண்ணுறதுக்கு நான் ரெடியாக இருக்கேன். நம்ம நெக்ஸ்ட் ஒரு அப்டேட்டில் மீட் பண்ணுவோம். தேங்க்யூ, ஆல் தி பெஸ்ட், காட் பிளஸ் யூ.